வெல்கம் டு ஐஸ்வர்யம் பில்டர். இன்றைக்கி வீடியோவில் நம்ம 20x30 அப்படிங்கிற இடத்துல ஒரு சின்ன இடத்துல உள்ள வீடு கட்டியிருக்கோம். டூப்ளெக்ஸ் வீடு. அந்த வீடு எப்படி வந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம வீடியோவில் பார்க்கலாம். வீடியோக்களை போகலாம் வாங்க. வெல்கம் டு ஐஸ்வர்யம் பில்டர். இது நம்ம திருவள்ளூரில் பண்ணிகிட்ருக்க ஒர்க்கு. இது இப்போ ஈஸ்ட் ஃபேசிங் பார்க்குறோம். இது 20x30 சைட்டில் 20x28 அந்த மாதிரி ஒரு வீட்டோட பிளான். இது ஃப்ரெண்டில் வரண்டா, என் ஃப்ரெண்டில் ஒரு சின்ன காம்பவுண்ட் வாலை வரும், ஃப்ரெண்டில் வரண்டா, இங்கே போர் கொடுத்துருக்கோம். உள்ளற என்ட்ரு ஆனோன்னா வீட்டில் லிவிங் ரூமு. இதில் லிவிங் ரூம்லேயே நம்ம ஸ்டேர் கேஸ் மடித்து மேலே அடுத்த ஃப்ளோர் போகிற மாதிரி பண்ணியிருக்கோம். இது 2 ஃப்ளோர் ஹைட் இந்த வீட்டுடைய லிவிங் ரூமு. அப்புறம் பார்த்தீங்கன்னா இது கிச்சனு, இது ஒரு பெட்ரூமு, அதுக்கு ஒரு அட்டாச் டாய்லெட்டு, இந்த மாதிரி அமைப்பு. இது மேலே போனோம்னாக்கா மேலே இங்கே ஒரு பெட்ரூம், இங்கே ஒரு பெட்ரூம், அந்த மாதிரி 3 பெட்ரூம் அமைப்பு கொண்ட வீடு. இது லிவிங் ரூம்லேருந்து நம்ம பார்க்குறோம். கிச்சனுக்கு மேலே ஒரு பெட்ரூமு, அப்புறம் மாஸ்டர் பெட்ரூம் மேலே ஒரு பெட்ரூமு. இந்த இடத்துல கீழே அட்டாச் கொடுத்தேன்ல, அது மாதிரி இல்லாமல் மேலே காமன் கொடுத்துட்டேன். இப்போ மேலே ஏறி பார்க்குறோம். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா 2 ஃப்ளோருக்கும் அப்படியே ஏர் சர்க்குலேஷன் இருக்கும், அந்த மாதிரி அமைப்பு. இது பக்கத்துலேயே வீடுகள் ஒட்டி கட்டினா கூட நமக்கு இப்போ கிரவுண்ட் ஃப்ளோர், ஃபர்ஸ்ட் ஃப்ளோர், இப்போ செகண்ட் ஃப்ளோர்லையும் நிற்கிறோம். ஃபுல்லாக அது மாதிரி ஹோல் வேகமாக இருக்கிறதுனால நமக்கு நல்லா ஏர் சர்க்குலேஷன்லாம் இருக்கும். நல்லா ஓப்பன் ஸ்பேஸாக இருக்கிறதுனால நான் வீடு நல்லா பார்க்குறதுக்கு ஏர் சர்க்குலேஷன் இருக்கும். வாட்டர் டேங்க் வந்துடும். எலிவேஷனில் கிரில் வந்துடும். இப்போ நமக்கு டிசைனில் நல்ல அழகான சைட்டு, ரொம்ப ரம்யமான சைட்டு. 105 வருஷத்துக்கு அப்புறம் பார்த்தா அந்த இடம் ஃபுல்லாக வீடாக வந்துடும். இங்கே ஒரு சாய்பாபா கோயில் இருக்குது. நல்ல அமைதியான அழகான இடத்துல சூப்பரான லே அவுட். இது நிறைய பேர் வாங்கிட்டாங்க, இப்போ தான் கொஞ்சமாக வீடு கட்ட ஆரம்பிச்சிருக்காங்க. நம்ம பண்ணும்போது மூணாவது வீடு நம்ம இப்போ அதுக்குள்ளே பார்த்தா ஒரு 4-5 வீடு வந்துருச்சு இந்த இடத்துல. நாங்கள் சென்னை சுற்றுப்புற பகுதிகளில் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிகிட்ருக்கோம். இந்த ஏரியாவில் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணும் விருப்பப்படுறவங்க நீங்கள் எங்களை வாட்ஸ்அப்பில் மெயிலில் தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுடைய பேர் என்ன, எந்த ஊரில் வீடு கட்டணும், உங்கள் இடத்தோட நீளம் அகலம் என்ன, எந்த திசையில் சைட்டு அமைஞ்சிருக்கு, என்ன பட்ஜெட்டில் வீடுகள் கட்டணும், ரெக்குவயர்மெண்ட்ஸ் என்ன, என்ன மாதிரி வீடு கட்டணும், அதெல்லாம் தெளிவாக எனக்கு வாட்ஸ்அப்லேயோ மெயிலையோ அனுப்பி வைங்க. அதை பார்த்துட்டு நான் ஃப்ரீயாக இருக்கும்போது உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். ஃபர்தராக நம்ம உங்கள் ப்ராஜெக்ட் பற்றி பேசலாம். மேலும் வெளியூர்களில் இருக்கிறீங்கன்னா உங்களுக்கு ஆர்கிடெக்சர் டிராயிங் சர்வீஸ் பண்ணித்தரலாம். ஸ்கீம் டிராயிங்கு, வாஸ்து டிராயிங்ஸு, அது மாதிரி ஸ்ட்ரக்சரல் டிராயிங்ஸு, இன்டீரியர் வியூ, எக்ஸ்டீரியர் 3D வியூ, அதெல்லாம் பண்ணித்தரலாம். அது சாம்பிள் பார்க்கணுன்னா நீங்கள் ஐஸ்வர்யம் ஆர்கிடெக்ட்ங்கிற யூடியூப் சேனல் போய் பாருங்கள், அதில் இருக்கும். அந்த மாதிரி உங்களுக்கு டிராயிங் சர்வீஸ்லாம் பண்ணித்தரலாம். மேலும் நீங்கள் சென்னையில் இருக்கிறீங்கன்னா நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள். நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் வித் ஆர்கிடெக்சர் டிராயிங்ஸோட உங்களுக்கு சர்வீஸ் பண்ணுறதுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கோம். ஃபேஸ்புக்கில் ஐஸ்வர்யம் பில்டர்னு அடிங்க, எங்களுடைய ஃபேஸ்புக் பேஜை நீங்கள் தொடரலாம். இதன் மூலம் எங்களுடைய டெய்லி ஆக்டிவிட்டீஸு, ப்ராஜெக்ட்ஸு எல்லாத்தையும் பற்றி பார்க்கலாம் நீங்கள்.